அனைவருக்கும் வணக்கம். நான் மருத்துவர் வினோத். ட்ரிகர் ஃபிங்கர் அப்படின்னா என்ன, அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் அதிகமாக ஏற்படுது அப்படின்றத போன பதிவுலேயே பார்த்துட்டோங்க. இந்த பதிவில் இதற்கான சிகிச்சை முறைகள் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, பேஷண்ட் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெறும் ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பராக வந்து அதுக்கு ஸ்ப்ளிண்ட் அப்ளை பண்ணாலே தாராளமாக வந்து இதை சரி பண்ண முடியுங்க. இல்லை பேஷண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக வராங்க, அவங்களுக்கு வந்து அந்த ட்ரிகரிங் ஏற்படுது, ஆனால் அவங்களாலே வந்து அந்த விரலை வந்து தானாகவே அசைக்க முடியுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தாலே வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். இல்லை சார், அவங்க வந்து ரொம்ப லேட்டாக தான் வராங்க, அவங்களுக்கு ஒரு தடவை வந்து அந்த விரலை மடக்கிட்டாங்க அப்படின்னா ஆப்போசிட் கையை வச்சு தான் அந்த விரலை வந்து சரி செய்யப்படணும் ஒவ்வொரு முறையும் அப்படின்றப்ப கண்டிப்பாக வந்து நம்ம அறுவை சிகிச்சை மூலியமாக தான் அந்த ட்ரிகரிங் அப்படின்ற விஷயத்தை வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த டெண்டன் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி விட்டதுனால ஈஸியாக வந்து அவங்களால அந்த விரல்களை மடக்கி அசைக்க முடியும்.